ஸோ நம்மளோட ரேம் சேனலில் மார்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 16,200 கால் ஆப்ஷனில் பை பண்ண சொல்லியிருந்தோம். அந்த பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நீ கம்ப்ளீட்டாக வந்து 100 பாயிண்ட்ஸ்குள்ளே சைடேஸ் ரேஞ்சிலே போயிடுச்சு. ஸோ நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுக்காதனால நிஃப்டியில் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் காலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் 34,800 சிஏ பை பண்ண சொல்லிட்டோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ண ரேஞ்ச் 65லேருந்து மார்க்கெட் மேலே நகர ஆரம்பிச்சதுனால நம்மளோட ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக மேலே மூவ் ஆச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம 140 எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரேல மட்டும் பார்த்தீங்கன்னா 75 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. ஸோ அது ருபீஸில் பார்த்தீங்கன்னா 1,875 ருபீஸ். ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம 65ல என்டர் பண்ணி 75 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரேல மட்டும் பார்த்தீங்கன்னா 150% ரிட்டர்ன்ஸு கிட்டத்தட்ட அப்படியே நம்ம டபுள் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே இந்த மாதிரி இருந்துச்சு. அந்தன் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்து ஸோ 9:00 முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிக் டே ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி நம்ம வாட்ச் லிஸ்ட்லாம் ஆட் பண்ணிட்டோம். பட் இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிக் டேன்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து பிரேக்கவே கேப்பு. ஸோ பிரேக்கவே கேப்னா நான் என்னென்னு சொல்ல வரதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் பிரேக்கவே கேப் 2 ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்சில் சைடேஸில் போயிட்டுருக்குள்ள இதை பிரேக் பண்ணிட்டு இந்த கேண்டில் எக்ஸாக்டாக பிரேக்கவே கேண்டிலாம் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் அப்படியே மென்ஷன் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலோட கேப்புக்கும் இந்த கேண்டிலோட கேப்பையும் மார்க்கெட் ஃபில் பண்ணக்கூடாது. ஃபில் பண்ணினா தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ ஃபில் பண்ணதுனால மார்க்கெட் கீழே விழுன்னு சொல்லி அப்பயே சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி கீழே இருந்துச்சு. சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் சைடேஸ் போயிட்டு இருக்குள்ள இந்த கேண்டில் அப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப்போ ஓப்பனால இந்த கேப் அப் ரீஜன் அந்த அதுக்கு முன்னாடி 4 கேண்டிலோடைய ஹை இந்த லெவலை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். பட் ஃபில் பண்ணதுனால பிரேக்கவே கேப் ஒர்க் ஆகலை. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே விழுந்துச்சு. இப்போ சேம் அதே சினாரியோ தான் வந்து பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு, சாரி நிஃப்டியில் நடந்திருக்குது. ஸோ இந்த ரீஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடேஸ் ரீஜன். இப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு பிரேக்கவே கேப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஓடைய ஹை அந்த இன்னைக்கு ப்ரெசன்ட் டே ஓடைய லோவை ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேப்பு ஃபில் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே மூவும். அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேப் விட்டுருக்கு. ஸோ அது என்ன கேப்னு பார்த்தீங்கன்னா 10th June அதே மாதிரி 13th June பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்னோட ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த கேப்பாக தான் இப்போ மார்க்கெட் 2-3 ஃபில் ஆகிட்டு இருக்குது. பட் இன்னும் அந்த கேப் ஃபில் பண்ண வேண்டியது ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய குவார்டினேட்ஸ் இது. ஸோ இந்த குவார்டினேட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே இருக்கிற இந்த கேப் பார்த்தீங்கன்னா பிரேக்கவே கேப்பு. ஸோ இதோடைய குவார்டினேட்ஸ் இது. ஸோ பிரேக்கவே கேப்னா ஒன்றும் இல்லை, 7th July ஹையும் இன்னைக்கு ப்ரெசன்ட் டேவோடைய லோவும் தான் பிரேக்கவே கேப்பு. சேம் இதே சினேரியோ தான் வந்து பேங்க் நிஃப்டிலையும். ஸோ அதோடைய பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிங்க. ஸோ இந்த கேப்பை பேங்க் நிஃப்டிலையும் ஃபில் பண்ணக்கூடாது. ஃபில் பண்ணினா தான் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் பேரி சென்டிமெண்ட் வந்துடும். ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பேரிஸ் ஆகிடும். சேம் அதே சுச்சுவேஷன் தான் நிஃப்டிலையும். மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் மேலே ட்ரேட் ஆகணும். அண்ட் நாளைக்கு இன்டர்டே பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இந்த அதாவது 10th June to 13th June வந்து ஒரு கேப் ஆர்டர் மார்க் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு 20 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த கேப் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ட்ரேட் இருக்கும்போது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணலை. ஸோ ஃபில் பண்ணலன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே புல்லிஷாக தான் இருக்குன்னு அர்த்தம். அன்டில் அரான்லஸ் இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் அதான் சுச்சுவேஷன். ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆகலாம். இந்த கேப்பை மறுபடியும் மார்க்கெட் கேப்பால் ஃபில் பண்ண முடியாததுனால மார்க்கெட் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுக ஆரம்பிக்கும். மற்ற இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் இந்த கேப்பில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த கேப்பில் ரிவர்சல் கிடச்சதுக்கப்புறம் என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணாத வரைக்கும் பொசிஷனல் ட்ரேட் லாங் சேல் என்டர் பண்ண வேணாம். இன்டர்டேல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் தென் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு லாங் என்டர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ஸ்டாப் லாஸ் இந்த கேப் ஆர்டர். ஸோ இந்த கேப் ஆர்டர் ஃபில் ஆகாத வரைக்கும் நீங்கள் இதுக்கு மேலே லாங் ட்ரேட் என்டர் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ மார்க்கெட் சைடேஸில் போயிட்டுருக்குது. இப்போ யாரும் வந்து பொசிஷன் ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொன்னேன். ஸோ இப்போ சைடேஸ் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே கொடுத்துருக்குது. அதே சமயத்தில் நேற்று நம்ம கொடுத்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டியோட கேண்டிலும் மேலே க்ளோசிங் வச்சிருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஸ்விங் ட்ரேடர்ஸ் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து லாங் சேல் என்டர் பண்ணலாம். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த கேப் ஆர்டர் தான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ நிஃப்டிக்கான ஸ்டாப் லாஸ் இது. அண்ட் தென் அதே மாதிரி
பேங்க் நிஃப்டிங்கோட ஸ்டாப் லாஸும் இந்த கேப் ஆர்டர் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்டர்டே பிளான் வந்து இந்த கேப் ஆர்டரில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ரெண்டு பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தேன், பட் ரெண்டுமே எக்ஸைட் பண்ணிட்டேன். அதுக்கான ரீசன் இந்த கேப் ஆர்டர் தான். பிகாஸ் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுள்ளே வந்து கொஞ்சம் ஆப்ஷன் பிரீமியம் மீட்டிங் இருக்கும். அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாகவே நிறைய ஆப்ஷன் பிரீமியம் மீட்டிங் இருந்துடும். ஸோ அதனால் ஒன்ஸ் இந்த ஈட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ட்ரா பண்ண பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் அதே மாதிரி நாளைக்கு பிளான் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றும் சந்திப்போம். மகிழ்ச்சி.